ఆనందం ఆనందకరం ప్రసన్నం జ్ఞానస్వరూపం నిజబోధ రూపం యోగీంద్రమీడ్యం భవరోగ వైద్యం శ్రీ సద్గురుం నిత్యమహం భజామి. ఓం శ్రీ కన్నయోగీశ్వరాయ విద్మహే గురుస్వామి పుత్రాయ అగస్త్య శిష్యాయ ధీమహి తన్నో జ్ఞానగురు ప్రచోదయాత్. ఓం శ్రీం అం గుం గాం శ్రీ కన్నయోగీశ్వరాయ నమః. అనేవరుకు వణకం. ఎన్ పేర్ రాము. சித்த வைத்தியம் தொடர்ச்சி பாகம் 8. வயிற்றில் கட்டி. வயிற்றில் வறட்சி ஏற்பட்டு சிறுவியான கட்டி போன்ற உருண்டைகள் வயிற்றில் உண்டாகி இங்கும் அங்கும் உருளும் நோயாகும். சில சமயங்களில் வாயுவே இப்படி கட்டி போல் உருள்வது உண்டு. இதை சித்த ஆயுர்வேதத்தில் குண்மம் 8 வகைகளாக பிரிக்கிறார்கள். அந்த வாயுவிலிருந்து குண்மம் என்று 8 வகைகளாக பிரிக்கிறாங்க. அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது வாத குண்மம், பசி மந்தம், சோம்பல், உடல் பலுவாகல் முதலியவைகள். பித்த குண்மம், வயிற்றில் எரிச்சல், உடல் சூடாதல், மூத்திர மஞ்சளாய் போதல், வாந்தி வருதல். கபகுண்மம், எப்போதும் வயிறு மந்தமாக இருக்கும், உடல் வெளுக்கும், மலத்தில் சீதம் கலந்திருக்கும். சன்னிபாத குண்மம், திடுமன வயிற்றில் கட்டி பொருளும், பிறகு மறைந்துவிடும், பேதியாகும். எரிகுண்மம், வயிறு உப்பம், எப்போதும் எரிச்சல் இருக்கும், புளியேப்பம் வரும். சக்தி குண்மம், ஈரல் பக்கத்தில் வலி எடுக்கும், மலம் வறண்டிருக்கும், வயிறு பொறுமும். வலி குண்மம், வயிற்றில் விடாத வலி இருந்து கொண்டிருக்கும், இடுப்பு முதுகு மார்பில் விட்டு விட்டு வலி தோன்றும், பல நாட்கள் வயிறு புளித்திருக்கும், அதிக வாயு சேரல், வயிறு புண்ணாகி சீழ் கசிதல் முதலியவைகளால் குண்மம் உண்டாகும். இரத்த குண்மம், பெண்களின் கர்ப்பப்பையில் இரத்தம் திரண்டு உருண்டையாக வளர்வது. இதன் வளர்ச்சியில் கர்ப்பத்தின் குறிகள் எல்லாம் இருக்கும். முடிவில் இரத்தம் கசிந்து கட்டி கரைந்துவிடும். பேதி, அடிக்கடி நீர் நீராக மலம் போகும், ஒரு சமயம் வயிற்றில் லேசாக வலி இருக்கும், நாட்படப்பட பலம் குறைந்து வரும், ஒரு சமயம் வயிறு இறைந்து பேதியாகும். உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் அழுக்கு நீர் குடித்தல், செரிமான சக்தி கெட்டுப்போதல், மனக்கவலை இவைகளால் உண்டாகிறது. கிராணி, சித்த முறையில் வாத பித்த சிலேத்தும தொந்து உஷ்ண அந்திர வாயு மூலவாயு குண்மம் கர்ப்ப ஓட்டு சங்கிரமம் என கிராணிகள் பல வகையாக பிரிக்கிறார்கள். இவைகளில் தனித்தனி குறிகள் சிகிச்சைக்காக கவனிக்கப்பட தேவையில்லாததாகையால் நாம் கிராணியின் பொது குறிகளை ஆராய்வோம். நுரைத்த களிமண் போல் வெளுத்த மற்றும் பல நிறங்களில் மலம் இகையாகால் குழப்பமாக அடிக்கடி போகும். நாக்கு உதடு தொண்டைகள் சிவக்கும், நாளுக்கு நாள் உடல் பலம் குறையும், எச்சில் அதிகம் ஊறும், வயிறு உப்பி இருக்கும், ஒரு சமயம் வாந்தி வரும். அலோபதியில் இதயம் ஒரு கிருமி ரோகம் என்கிறார்கள். கொழுப்பு உணவு அதிகமாய் உண்பதால் உணவை செரிக்க செய்யும் நீர்கள் போதுமான அளவு சுரக்காததால் இந்நோய் உண்டாகிறது. வாந்தி பேதி, நுரைத்த பேதி, நீர் வாந்தி அடிக்கடி உண்டாவது, அதிக தாபம், மூத்திர அடைப்பு, தொண்டைக்கால் வலி, உடல் சில்லிடுதல் முதலியவை உண்டாகும். தகுந்த சமயத்தில் நல்ல முறையில் சிகிச்சை செய்யப்படாவிட்டால் மரணம் கூட ஏற்படலாம். இது ஒரு வகை கிருமி நோயாகும். நோயாளியின் மல மூத்திர வாந்திகளில் இக்கிருமிகள் இருக்கும். தொத்து நோய்களில் இது பயங்கரமானது ஆகும். குடல் வலி, ஈட்டியால் குத்துவது போல் தொப்புளை சுற்றி விட்டு விட்டு வலி எடுக்கும். குடலின் தசைகள் சுருங்கி விடுவதால் இவ்வலி உண்டாகும். வயிறு இறையும், மலச்சிக்கல் இருக்கும், மலம் கழிந்தால் வலி குறையும். பாஷாணம், பாதரசம், மயில் துத்த மருந்துகள் கோளாறுகளினால் அடிக்கடி பேதி மருந்துகளை உபயோகிப்பதால் வயிற்று கிருமிகள் உண்டாவதால் இந்நோய்கள் வருகின்றன. சீத பேதி, மலம் நெகிழ்ச்சியாய் சீதளம் இரத்தமும் கலந்து அடிக்கடி போகும். இது ஒரு கிருமி ரோகமாகும். நோயாளியின் மலத்தில் இக்கிருமிகள் இருக்கும். இரத்த பேதி, மலத்துடன் சிறிது சீதமும் அதிக இரத்தமும் போகும். ஜுரம் இருக்கும், ஆசன கடுப்பு இருக்கும்,
விரைவில் உடல் பலம் குறைந்து வரும். இதுவும் ஒரு கிருமி ரோகமாகும். மகோதரம், கல்லீரலோ மண்ணீரலோ வீங்குவதால் வயிற்றில் நீர் சேர்ப்பதால் வயிறு வீங்கி புடைப்பது. சித்தா முறையில் குறிகளை கொண்டு வாத பித்த கப ஜன்னி பாதங்கள் அறியப்படும். வாதம், நரம்பு இயக்கம் குறைந்து நீர் கோர்த்தல். பித்தம், எரிச்சலாயிருப்பது. கபம், வெளுத்திருப்பது. சன்னிபாதம், பல குறிகள் கலந்திருப்பது. மலம் இறுகி கடினமாவதாலும் இப்படியாகும். வயிறு கடகடக்கும். மூச்சு விட கஷ்டமாயிருக்கும். மூத்திர அளவு குறையும். ஈரல் குண்டிக்காய் நோய்களால் குடல் புண்ணாவதால் இருதய நோய்களால் இது உண்டாகிறது. செரியாமை, பசி இருக்காது. உண்ட உணவு அதன் திரிபு நிலைக்கு மாறாது. மலத்தில் செரிக்காத உணவு பருக்கைகள் கலந்திருக்கும். புளி ஏப்பம் வரும். வயிற்றில் வாயு நிறையும். அகால உணவு, அதி உணவு, புகையிலை, குடிப்பழக்கம், அதிக புளிப்புகளை சாப்பிடுவதால் இப்படி உண்டாகும். வயிறு புளித்தல், வயிறு எரியும். உண்ட பின் வயிறு வலிக்கும். சோடா குடித்தால் தற்காலிகமாக குணமாகும். பசி இருக்கும், ஆனால் புளி ஏப்பம் வரும். இந்நோய் நாள்பட இருந்தால் வயிற்றில்தான் புண் உண்டாகும். அதிக காரம், அதிக கொழுப்பு, அதிக உணவு உண்பதால் இந்நோய் வரும். வயிறு உப்புசம், செரியாமை, வயிறு புளித்தல் முதலவைகளால் வயிற்றில் வாயு நிறைந்து வயிறு உப்பும். மூச்சு கஷ்டம், இருதய துடிப்பு, மலச்சிக்கல், தலைவலி, கிறுகிறுப்பு இருக்கும். காற்று பறிந்தால் பலு குறைந்தது போல் இருக்கும். கண்ட நேரங்களில் வாயு பண்டங்களை உண்பதால் இறப்பையை பலகீனமாவதால் இந்நோய் உண்டாகிறது. குடல்வால் அழற்சி, குடல்வால் பக்கம் கொடிய வலி இருந்து கொண்டே இருக்கும். சிறு குடலிலிருந்து பெருங்குடலுக்கு போகும் உணவு, நீரிலிருந்து ஏதாவது சிறு பருக்கைகள் இதில் நுழைவதால் இந்நோய் உண்டாகிறது. வயிறு குடல் புண், செரியாமை, வயிறு புளித்தல் முதலியவை பல நாட்களாக தொடர்ந்திருந்தால் இறைப்பை குடலின் புண் ஏற்படும். திடுமன தாங்க முடியாத வயிற்று வலி உண்டாகும். இதற்கு அலோபதியில் அறுவைதான் சிகிச்சை. சித்த ஆயுர்வேத முறைகளில் மருந்தாலேயே குணப்படுத்தலாம். மலச்சிக்கல், சில நாட்கள் தொடர்ந்து மலம் போகாது. மலம் இறுகி ஆட்டுப்புழுக்கை போல் வறண்டு இருக்கும். வாய் நாறும். தலை, இடுப்பு, உடலெல்லாம் வலிக்கும். மூலம் பாண்டு, எலும்புறுக்கி, உணவு போதாமை, உடல் இழப்பு இல்லாமை, அதிகமாய் காபி முதலியவை குடித்தல், பயம், மனக்கவலை ஆகையால் இந்நோய் உண்டாகிறது. கல் படிவுகள், பித்தப்பை, குண்டிக்காய், மூத்திரப்பை முதலியவைகளில் சில மூத்திர உப்புகள் உறைந்து கல் போல் இருகுவது உண்டு. இக்கல் இடம்பெயரும் போது தாங்க முடியாத வேதனை இருக்கும். வலியை தாங்க முடியாமல் மூர்ச்சையாவதும் உண்டு. எப்போதும் உட்கார்ந்தபடியே வேலை செய்வது, போதுமான உடல் உழைப்பு இல்லாமல் அதிக கொழுப்பு பண்டங்களை சாப்பிடுவதால் இந்நோய் வருகிறது. இக்கற்கள் சிறு மணல் பருக்கைகள் போல் அவையிலிருந்து 2 அங்குலம் வரை வளரும். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு, டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி. நன்மை இன்பம் இரண்டும் வேறானவை. இன்பமானவை நன்மையாக இருக்காது. நன்மையானவை இன்பமாய் இருக்காது. உடலுக்கு நலம் தரும் மருந்து இன்பமாய் இருக்காது. வாழ்க்கைக்கு மேலான வழியை கூறும் ஆன்றோர்கள் உபதேசம் இன்பமாயிராது. சுவைக்கு இன்பம் தரும் பட்சணம் உடலின் நோயை உண்டாக்கலாம். சங்கீத இன்பம் பலருக்கு நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கிவிடும். உலக இன்பங்களை நுகர நுகர ஆயுள் குன்றி உடல் இழைத்து பல துன்பங்களை அனுபவிக்க நேர்கிறது. நன்மை தருபவை இன்பம் பயக்காவிட்டாலும் நிலையான நலனை தரும். அறிவாளி எதை செய்தாலும் அது இன்பமானதா நன்மையானதா என்று ஆராய்ந்து நன்மையானவையே செய்து வருவான். இதனால் இகம் பரம் இரண்டிலும் மேலான வாழ்க்கையை அனுபவிப்பான். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமக.